Hello viewer, welcome to my Camlite studio. ஹோண்டா நிறுவனம் ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு வருகிறது. இந்த ஸ்கூட்டர் அறிமுகமாகிவிட்டால் விரைவில் நம்பர் ஒன் என்ற இடத்தை பிடிக்கும் எனவும் கணிப்பு. இது குறித்த முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்கள் பலர் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்க முன்னே ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் ஓலா, ஹீரோ எலக்ட்ரிக், ஒக்கினோவா ஆகிய நிறுவனங்கள் டாப் த்ரீ இடங்களில் உள்ளது. எலக்ட்ரிக் கார்களை விட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களுக்கு தான் மோசு அதிகம் உள்ளது. அதற்கு முக்கியமான காரணம் விலை. எலக்ட்ரிக் கார்கள் பெட்ரோல் டீசல்கள் கார்களை விட விலை அதிகமாக உள்ளது. ஆனால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பெட்ரோல் ஸ்கூட்டர்களின் விலையிலேயே அல்லது குறைவாகவோ தான் உள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் நம்பர் ஒன் விற்பனையில் இருப்பது ஹோண்டா நிறுவனத்தின் ஆக்டிவா ஸ்கூட்டர் தான். இந்நிலையில் ஹோண்டா நிறுவனம் ஆக்டிவா ஸ்கூட்டரின் பெயரிலேயே புதிதாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் அச்சுசி ஒட்டகா என்பவர் தெரிவித்துள்ளார். ஹோண்டா நிறுவனம் தற்போது விற்பனையாகும் பெட்ரோல் ஸ்கூட்டர் டிசைனிலேயே எலக்ட்ரிக்கை பொருத்தாமல் அதை தனி ஸ்கூட்டராக அறிமுகப்படுத்த உள்ளது. ஆனால் மக்கள் மத்தியில் ஆக்டிவா என்ற பெயர் பிரபலமாகிவிட்டதால் அதே பெயரை அந்த ஸ்கூட்டருக்கு வைத்தால் எளிதாக மார்க்கெட்டிங் செய்யலாம் என திட்டமிட்டுள்ளது. இந்த ஸ்கூட்டரை 2023 வெளியிட திட்டமிட்டுள்ளது. ஹோண்டா நிறுவனம் இதற்காக ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்காக புதிய டிசைனை வெளியிட போகிறதா அல்லது சர்வதேச மார்க்கெட்டில் உள்ள வேறு ஏதாவது வாகனத்தில் லேசாக மாற்றம் ஏதாவது செய்தி வெளியிடுகிறதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் ஹோண்டா நிறுவனம் பென்லி ஸ்கூட்டர்களை சோதனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பென்லி ஸ்கூட்டரை ஹோண்டா நிறுவனம் சோதனை செய்துள்ளது. பென்லி என்பது ஹோண்டா நிறுவனம் ஜப்பானில் விற்பனை செய்து வரும் ஒரு ஸ்கூட்டர் ஆகும். அந்த நாட்டில் அந்த ஸ்கூட்டர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஜப்பானில் பென்லி ஸ்கூட்டரை பொறுத்தவரை மொத்தம் 4 வேரியண்ட்டுகள் உள்ளன. பென்லி E1, பென்லி E1 ப்ரோ, பென்லி E2 அண்ட் பென்லி E2 ப்ரோ ஆகிய 4 வேரியண்ட்டுகள் வெளியாகி இருக்கிறது. இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள உதிரி பாகங்கள் தரமானதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு பிடித்ததுமாக இருப்பதாக பல பாசிட்டிவ் விமர்சனங்கள் இந்த ஸ்கூட்டரின் மீது உள்ளது. ஏற்கனவே இந்தியாவில் சோதனையில் இருப்பதால் ஹோண்டா நிறுவனம் இந்த ஸ்கூட்டரை இந்தியாவில் தனது முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக அறிமுகப்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் ஹோண்டா நிறுவனத்தின் ஹோண்டா BCX எலக்ட்ரிக், ஹோண்டா கைரோஇ, கெனோபி உள்ளிட்ட பல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் சர்வதேச சந்தைகளில் உள்ளன. ஹோண்டா நிறுவனம் எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பில் ஏற்கனவே புகுந்துவிட்டது. எலக்ட்ரிக் வாகன பேட்டரிகளை தயாரிக்கும் நிறுவனத்தை ₹133 கோடி முதலீட்டில் துவங்க திட்டமிட்டு வருகிறது. தற்போது அதனை அடிப்படையாக கொண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை தயாரிக்க உள்ளது. ஹோண்டா நிறுவனம் இப்படியாக எலக்ட்ரிக் மார்க்கெட்டிற்குள் நுழைந்தால் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிறுவனம் அறிமுகப்படுத்தும் ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மக்களுக்கு பிடித்துவிட்டால் இந்த துறையில் ஆக்டிவா நம்பர் ஒன்னாக விற்பனையாகும் ஸ்கூட்டர் என்ற நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோல் ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் கேம்லைட் ஸ்டுடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.